வணக்கம் சார். குருஜிக்கு முதல்ல வணக்கங்கள். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல குருஜியை பத்தி சொல்லணும் சார். கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிருப்போம், எப்போ குருஜி வருவார், எப்போ குருஜி வருவார். சரி, அவர் விட்டு ஒரு 4 வாரத்தை கேட்க மாட்டோமா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா உட்காந்து இருப்போம். ஒரு பெரிய பொக்கிஷமே நம்ம கிடைச்ச மாதிரி. என்ன ஒரு அற்புதமான அனுபவம் சார் உண்மையிலேயே. அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து உணர்ந்து பார்க்கணும். உணர்ந்து பார்த்தா தான் அந்த அனுபவத்தை பற்றி தெரியும். அவர் கிளாஸ் எடுக்கிற விதம், எல்லார் கூடயும் வந்து எல்லாரையும் வாய்ப்பு கொடுத்து அவங்கள பேச வச்சு சொல்லுவார்ல கிளாஸ் அவர் எடுக்கும்போது சொல்லுவார், பேசுங்கப்பா, எதுவும் பேசுங்கயா, எதனா தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, பேசு, பேசினாதான் தெரியும், நீ சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி அவர் கூடயே பயணம் பண்ணி அவருடைய பேச்சுங்களை கேட்டு அந்த ஒரு உரிமையோடு அவர் பேசுறது, அந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்தாருன்னா அந்த ஒரு ஒரு பாவத்தையும் எவ்வளோ ஆழமா, எவ்வளோ என்ன சொல்றது, அந்த ஒரு ஒரு டீப்பா பலவிதமான உதாரணங்கள் இப்படிலாம் போட்டு எப்படியே மனசுல பதிய வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவர் சொல்லி கொடுத்தது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து புரிதல் இல்லைனா கூட பல முறை, ஒரு முறைக்கு பல முறை அவருக்கு சொல்லி 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 கொடுத்து அது புரியற வரைக்கும் விட மாட்டார். அது வந்து அந்த குருஜியோட, நம்ம குருஜியோட ஸ்பெஷலே அதான், கம்ப்ளீட்டா கத்துக்கணும். எல்லாரும் போகும்போது கத்துக்கணும், போகணும். அதாவது வந்து நம்ம வந்து பேசிக் கிளாஸ்ல பார்த்தோம். பேசிக் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை எப்படி நீங்க பலன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பட்டை தீட்டி, ஒரு ஒரு ஆளையும் பட்டை தீட்டி தீட்டி, ஒரு நட்சத்திர புள்ளியை வச்சு 12 பாவத்துக்கும் எப்படி வந்து பலன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு முறையை சொல்லி கொடுத்து, நம்ம பாடமுறையும் அது மாதிரி அவ்வளவு அற்புதமான ஒரு ஒழுங்கா இருக்கு. வகுப்புகள் மிகவும் இன்ட்ராக்ஷன் ஆகுது. எல்லாரும் மாணவர் எல்லாமே படிக்கிறவங்க எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்றாங்க சார். இந்த அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐயா சொன்ன மாதிரி உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. முதல்ல நான் உணர்ந்துட்டேன் இது வந்து எப்படி வாழணும். இது வந்து ஜோசியம் மட்டும் கிடையாது, ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு வழிமுறையை வந்து நமக்கு இந்த கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்குது. அனைத்து ஆசிரியர்களும் குருமார்களும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நாம மாறணும். நாம மாறாம மற்றவங்களை மாறுறதுக்கு ட்ரை பண்றது வந்து, மற்றவங்களை மாத்த ட்ரை பண்றதுன்றது சரி கிடையாது. நாம மாறணும். நாம மாறினா மற்றவங்களுக்கு நம்ம அனுசரிச்சு நம்மளால போக முடியும் அப்படின்ற ஒரு ஒரு பேசிக் ஒரு பாடத்தை வந்து இந்த வகுப்புகள் நம்ம கொடுத்துருக்கு சார். பாசிட்டிவான மாற்றங்கள், இந்த பாசிட்டிவான மாற்றத்தை இதை வந்து நாம மாறினது இல்லாம நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பரப்புறோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம பரப்பி விடுறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு கிளை பரப்பி நல்ல எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். அதனால வந்து இது ஒரு அற்புதமான கிளாஸ். இந்த கிளாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடைச்சதே எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் நான் வந்து கருதுறேன். ஏன்னா இது எல்லாருக்கும் கிடைக்குமான்றது தெரியல, பட் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லாரு கூடயும் நான் வந்து பயணம் பண்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதை வந்து இன்னும் மேல் மேலும் சிறப்பா நான் செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்குறாரு, அந்த நம்பிக்கை வீண் போகாம கண்டிப்பா செய்வேன். நல்லா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி சார்.